வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து சுண்டல் எப்படி பண்ணுறோம், கொண்டக்கடலை சுண்டல் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை முதல்ல பார்த்துப்போம். கொண்டக்கடலை வந்து நல்லா ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஓவர் நைட் சோக் பண்ணியிருக்கேன். சோக் பண்ணிவிட்டு மறுநாள் காற்றால் அதை வெடிச்சிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு குக்கரில் கூட விசில் ஒரு 3-4 விசில் விட்டுருக்கேன். எப்படி வெந்திருக்கு பாருங்கள். அப்படி அழுத்துனா ஈஸியாக அழுந்தணும். அந்த மாதிரி தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். வெந்திருக்கு. கொண்டக்கடலை வந்து ஹை ப்ரோட்டீன், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நவராத்திரிக்கும் நம்ம சுண்டல் பண்ணலாம். பண்டிகை நாளில் நிறைய சுண்டல் பண்ணுவாங்க விநாயகர் சதுர்த்தி இப்போ நவராத்திரிக்கெல்லாம். இப்போ வந்து தேவையான பொருளை பார்த்துப்போம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், ஒரு 2 மிளகு போடுவேன் நான். வாசனை அது மட்டும் தாளிச்சும் சாப்பிடலாம். இது எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், உடச்சி வச்சுருக்கேன். இஞ்சி, இஞ்சி நம்ம தேய்ச்சிக்கலாம். தேய்க்க பிடிக்கல வேண்டாம் அப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்சா தூக்கி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த வாசனை மட்டும் இருக்கும், எடுத்துடலாம் நம்ம. தேங்காய் ஒரு 2 சின்ன 2 பீஸ் தேய்ச்சி வச்சுருக்கேன். கொத்தமல்லி 2 கருவேப்பிலை. இப்போ எப்படி செய்யணுன்றத பார்க்கலாம். நான் பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் போடுறேன். ஏன்னா இந்த சுண்டலுக்கெலாம் வந்து ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. தேங்காய் வேறு போடுறோம் இல்லைங்க, அதுலேயும் நல்ல எண்ணெய் தன்மை இருக்கும். அதனால் ஆனால் தாளிக்க போகிறோம். இப்போது கடுகு பொரிஞ்சிட்டு இப்போ வந்து உளுந்து போடுறேன். அப்புறம் ஒரு சிட்டிக்க சீரகம். ஜீரணமும் நல்லா சீரகம் போட்டோம்னா வாசமும் இருக்கும். அதனால சீரகம் போட்டுக்கணும். சீரகம் போட்டதும் அது பொரியும் பாருங்கள் நல்லா. இப்போ உளுந்து வந்து நல்லா செவக்கணும். அதுக்காக கொஞ்சம் நேரம் திருப்பி விட்டுணும், செவந்து போச்சு. இப்போ வந்து இந்த சுண்டல் போட்டுக்கிறேன். இது வெறுமனைக்குள்ளேயும் சாப்பிடலாம். நம்ம வந்து கொஞ்சம் குழகுழப்பு இருக்கணும் அப்படிங்கிறதால ஒரு 4-5 சுண்டலை வந்து நான் வந்து கொண்டக்கடலே நசுக்கி வச்சுருக்கேன். தண்ணி போட்டு அந்த தண்ணி வெந்த தண்ணியிலே இதில் கொஞ்சம் போட்டு நசுக்கி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய், கருவேப்பிலை. இது எண்ணெயில் போட்டு வதக்கிட்டும் நம்ம பண்ணலாம். இல்லை இது அந்த எண்ணெயில் போட்டால் கொஞ்சம் வாசம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது மாதிரி போட்டோம்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தேங்காய், காஞ்ச மிளகாவும் நம்ம காரத்துக்கு நிறைய காரம் வேணும்னா நம்ம காஞ்ச மிளகாவும் கிள்ளி போட்டுக்கலாம். நான் வெறும் 2 ஒரே ஒரு பச்சை மிளகாய் 2 உடச்சி போட்டிருக்கேன். காரம் வேண்டான்னு, காரம் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்ச நேரம் புரட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த தேங்காய் வாசம் நல்ல பச்சை தேங்காய் வாசம் போயிடும். அதனால் கொஞ்சம் புரட்டிட்டு கொத்தமல்லி போட்டு விடுறேன். சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் சேர்த்துக்கிட்டேன். பெருங்காயம் சேர்த்துக்கிட்டோம்னா சுண்டல்லாம் நல்ல வாசமாக இருக்கும், கேஸ் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதுக்காக பெருங்காயம் சேர்த்துக்கொடுங்க. எல்லா சுண்டல்லையும் எந்த வித சுண்டல் எடுத்தாலும் இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணலாம். தேங்காய் போட்டு பண்ணலாம். தேங்காய் இல்லாமல் வெறும் இஞ்சி கொஞ்சம் தேய்ச்சிட்டு இந்த இதுவும் போட்டுக்கலாம். இது இப்படியே சாப்பிட்டுப்போம். ஏன்னா நம்ம சுண்டலில் உப்பு போட்டுறோம் இல்லைங்களா, அதனால் உப்பு தேவையில்லை. இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ரிச்சாக இருக்கணும், கொஞ்சம் காரமாக சாப்பிடணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா வேறு விதமாகவும் பண்ணலாம். இப்போ இந்த சுண்டல் தாளித்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, இதில் வந்து மிளகா, தனியா, இதெல்லாம் புளிக்குழம்புக்கு போடுறோம் பாருங்கள், அதை போட்டாவே போதும் நம்ம. அதுக்குன்னு நம்ம வறுத்து அரைச்சா பரவாயில்ல, நிறைய பண்ணுறதா இருந்தால் வறுத்து அரைச்சிக்கலாம்.
மிளகா தனியாம் துவரங்கற்பெல்லாம் போட்டு வறுத்து அரைச்சிக்கலாம். இல்லை நம்ம புளிக்குழம்பு பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, மிளகாவும் தனியாவும் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம நிறைய பேருக்கு ரொம்ப இந்த மாதிரி ஒரு காரம் சுண்டெல்லாம் எல்லாருக்கும் ஒரு சில பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இது, அதனால் இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பொடியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தேவைன்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுருவோம். நெய் வந்து கொஞ்சம் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெய் போடுறதுன்னா போடணும், எந்த சுண்டலுக்கும் கொஞ்சம் நெய் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நெய் போட்டுக்கலாம் நீங்கள். இந்த காரத்தன்மையும் அடிச்சிடும், காரமாகவும் இருக்கும், காரத்தன்மையும் போயிடும். இல்லை இது பாருங்கள், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. இல்லைன்னா கொஞ்சம் பருப்பு பொடி புளிக்குழம்பு பொடி ரெண்டுத்தையும் சேர்த்து கூட போட்டுக்கலாம். நம்ம அதை வந்து தனியாக வறுத்து அரைக்கும், நிறைய பண்ணுறதுன்னா வறுத்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக இருக்கிறதுல இந்த பொடி நம்ம வீட்டில் இருக்கிற பொடியே போட்டு பண்ணிட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு சுண்டல் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நவராத்திரி, விநாயகர் சதுர்த்தி, பண்டிகை நாளுங்கெல்லாம் யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.